வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கொஞ்சம் வந்துடும். என்ன பாதிப்பு இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? பந்து இருக்கு. யாருக்கு தண்டு இருக்கு? அது உமக்கு இருக்கு. அங்க பந்து இருக்கு. என்னுடைய புத்திக்கும் சாதாரணமான ஏழு கரலை தாண்டது எனக்கு என்னமோ ரொம்ப அச்சியா தெரிகிறது. எழுபது கடல் எண்பது கடல் இருந்தால் அதெல்லாம் தாண்டி போய் என்னுடைய வீரத்தை பொடுமி அங்கே காட்டி நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஏழு கடலுங்கிறது வந்து நமக்கு சரியில்லாதமா. ஏழு கடல் நீ முதல்ல போய் எடுத்துட்டு வாடி, அதுக்கப்புறம் எழுபது கடலும் எண்பது கடலும் அங்கே தாங்கலாம். ஏழு கடலுங்க போகும்போது ரொம்ப இதா இருக்கு. போயிடுவேனம்மா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? அரியா சொல்லு. இன்னைக்கு என்ன கிழமை? ஏன் இந்த கிழமைகள்ல நீ போக மாட்டியா? ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை வேண்டாம். வேறொருவர் ராதிகா நீ, வேறொருவர் ராதிகா நீ.
சொல்லுறியா இல்லையா? அவர் ஒருவரால் தான் அம்மா, மற்றவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் சென்று எடுத்து வர காலதாமதம் ஆகலாம். பேரை கேட்டாலும் எனக்கெல்லாம் அந்த மனம் இருக்கத்தானம்மா செய்யும். ஒரு வருஷம், ரெண்டு வருஷமா, அஞ்சு வருஷமா விட்டுட்டு போனா இருக்காது. ஆனா இவர் ஒருவர் சென்றால்தான் பிள்ளை மேல் உள்ள பாசத்தான் வெகு சீக்கிரமாக எடுத்து வருவார். நீங்க சொல்றது ஒரு யோசனைதான். வளர்வளைப்பதற்கு என் மனசுல சம்மதமே இடத்து கொடுக்க மாட்டது. நான் சொல்கிறேன், அவரிடம் எதுக்கு பேச வேண்டும்? அரியே, இப்ப நாம் அவர் வரவழைத்தால் என்றால் நம்மளுக்கு தெரியும் பிள்ளை மீது இப்படி பாசம் கொண்டு வரவழைக்க வேண்டும். ஆனா மக்கள் எல்லாம் எப்படி பேசாதது தெரியுமா? ஏதோ அள்ளி ஐந்தாறு வருடமா கணவனை பார்த்தவில்லை, இன்று நான் பார்த்தவன் அவளுக்கு ஒரு புருஷன் ஏக்கம் நோக்கம் அப்படி என்று கண்டவரன் கேட்டவரே கேள்வியாக பேசுவா? இந்த அம்மா, தாங்கள் பிள்ளைமே தாங்களுக்கு பாசம். நான் சொல்வதை கேளுங்களே, ஒரு யோசனை என்ன? அவருக்கு நேர்முகமாக நம்ம லிகிதம் எழுத வேண்டாம். அவருடைய அண்ணன் இருக்காரே தர்மராஜா, பூபதியா, அவருக்கு லிகிதம் எழுதினால் என்ன? என்னுடைய பிள்ளைக்கு என்றால் சுற்றுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அடி. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்த்து பேச வேண்டும்.
இப்பொழுதுதான் எங்கிருந்தாலும் ஐந்தாண்டு காலமாக வரவில்லை. இப்பொழுது வா என்ற உடனே வந்து விடுவாரா? இப்படி ஏதாவது ஒரு பொய் காரணம் கூறினால் தான் அவர் ஓடோடி வருவார். இப்படி ஜன்னி பாசத்தால் ஜன்னி பிறந்து விட்டது என்று அவருக்கு எழுத வேண்டுமா? அவருக்கல்ல, அப்பலாம் அவர் அண்ணன் தர்மபூபதியார். எந்த நேரம் அன்பில்லாட்டாலும் பரவாயில்லையடி. ஐந்து வருடமா என் பிள்ளை மீதும் அன்பில்லாமல் இருந்த அந்த ஒரு மனிதனை எப்படி வரவழைப்பது? குழந்தை அண்ணாதான் அவன் எட்டு நாள் அறந்து வளைந்தால் குடல் குழந்தையோட உடல் சூழ்நிலை என்ன ஆகிறது? சரி, இதுதான் நீங்க சொல்வதற்கு நான் கொஞ்சம் இசைகிறேன். அவருக்கு எழுதாவிட்டாலும் அவருடைய அண்ணன் தர்ம பூபதியாருக்கு ஓலை எழுதி அனுப்புவோம். என்ன வியாசம் ஜன்னி இப்படியா எழுதி அனுப்புவது? எனக்கு மனசுல சம்மதமே இல்லையடி. சரி, இருந்தாலும் அவருக்கு முதல்ல ஓலை எழுதலாம். முதலில் அவனுக்கு எப்படியாவது அண்ணா அவர் முக்கள் வடிக்கி பேசடி. ஓலை தயார் நிலையிட்டது. தர்ம பூபதியா, தாமரை தர்ம பூபதியார் தாமரை மலரடி வணங்கி தாமரை மலடி எப்படி இருக்கின்றது? காது கேட்கின்றது அவளுக்கு? மீண்டும் கேட்கவில்லையா? பிள்ளை வளர்ந்துச்சு உங்களுக்கு. மலரடி வணங்கி பக்தியால் அள்ளி எழுதிய ஓலை. பக்தியால் என்னடி பக்தி சூடம் என்று சொல்கிறாய்? பக்தியால் அள்ளி எழுதிய ஓலை. பக்தியால் அள்ளி எழுதும் அம்மா எழுதிய ஓலை. ஓ ஓ, சின்ன ஓவா பெரிய ஓவா? ஓலை அதாம்மா, சின்ன ஓவா பெரிய ஓவா? எழுதிய இல்லையா? நீ எல்லாம் என் அரண்மனையில் எழுத வேண்டிய ஓலை எழுத வேண்டிய ஆளாடி, அது கூட தெரியவில்லையா? ஓலை ஓலையா ஓலையா? பாலனாம் புலந்தனுக்கு பாலனாம் புலந்த புலந்தனுக்கு என் மகன் பெயர் அடி. புலந்திரனுக்கு மெத்தவும் மெத்தவும் ஜலமும் சுரமும் ஜன்னியும் கேட்குதா உனக்கு? ஜன்னியும் சன்னியும் 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 மிகுதி கைதோசித்ததனால் மிகு தீகை தோசை தின்னால் தோசை தின்னால் மிகுதி மிகுதி கைதோசித்ததனால் மிகுதி கை பொறுமை ரொம்ப சோதிக்கிறாயடி. மிகுதி கைதோசித்ததனால் தெரியும். கோபப்படாதே கோபப்படாதே அம்மா, வேற பையன் இல்ல. சீக்கிரமாக உங்கள் கண்ணில் விழிக்கும் என்று எண்ணுகிறான் குழந்தைகள் எழுத வேண்டும். அவர் கண்ணில் தண்ணில் விழிக்க ஒழிக்க விழிக்க விழிக்க ஏங்கினான் இசைவது இசைவது முறையே 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 கையெழுத்து போட வேண்டும் வைக்க வேண்டும் நீ வைத்து விடுகிறாயா? சென்று கொடுத்து வர வேண்டும். சரியாக மறுபடியும் வாசி பார்த்தோம். ஊனா போட்டு சர்வம் சக்திமயம் போட்டேன். சாமி பேர் போட்டேன். தர்ம பூபதியார் தர்ம பூபதியார்
தர்ம போவது யார்? தாமரை மலடி. மறுபடியும் மறந்துட்டேன். மலரடி மலரடி வணங்கி பக்தியால் அள்ளி எழுதும் ஓலை. ஓலை தான் ஓலை. ஓலை பால நாம் குழந்தை உருவாதியமா பயமா இருக்கு. பாலனா புலந்திரனுக்கு மெத்தமும் ஜரமும் ஜன்னியும் கண்டு மிருதியை தோசித்ததனால் இத்தினும் தந்தை என்று விழிக்க ஏங்கினால் இசைவது முறையே சரியா இருக்கியா? இதை கொண்டு போய் யாரிடம் கொடுக்க வேண்டும்? இந்திர பிரஸ்தம் சென்று தர்ம மகாராஜாவிடம் கொடுத்து விட்டு சீக்கிரமா வந்து சேர வேண்டும். நானே சென்று வருகிறேன். ஆண் குதிரையில போட்டுமா? நம்மளிடம் எத்தனை குதிரை இருக்கிறது? சீக்கிரமா சரி.